சுகாதாரத்துறை வந்து இன்னைக்கு குட்கா வித்துட்டு இருக்குது. இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஏன்னா இப்போ வட இந்தியாவில் ஜிகா வைரஸ் வந்துட்டு இருக்கு, ராஜஸ்தான் அந்த பகுதியில் வந்துட்டு இருக்கு, அதுவும் தமிழ்நாடு வர பார்த்துக்கணும். பன்றி காய்ச்சல் கேரளாவில் எந்த பன்றி காய்ச்சல் பார்டரில் இருக்கானுங்க, அங்கிருந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் தாக்க மக்கள் அங்கே சில மக்களுக்கு வந்து தாக்கியிருக்கிறது. இதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அதாவது ஐஇசின்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, ஐஇசியை முடக்கிவிட்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிப்பு இல்லாமல், ஏன்னா இப்போ வடகிழக்கு பருவம் தொடங்கி இருக்கிறது, தொடங்கிச்சு, கிட்டத்தட்ட தொடங்கிருக்கு. இதில் இன்னும் பிரச்சனைலாம் வரும், அதில் இதெல்லாம் பார்த்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இதை விட்டுட்டு மாற்று உறுப்புகள் அதில் ஊழல், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்ருக்கு. ஒரு உறுப்பு மாற்று செய்யணும்னா வெளிநாட்டு பேஷண்ட்டுக்கு செய்யணும்னா 12 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு வாங்குறாங்க. மிகப்பெரிய 500 கோடி ரூபாய் ஊழல் நடந்துகிட்ருக்காங்க துறையில், இருக்குது கஞ்சா இது குட்கா வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இதற்கு பதிலாக அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் மீது சிபிஐயும் வழக்கு போட்டாங்க, இன்கம் டேக்ஸ் போட்டாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு, எல்லாம் இதுக்கு மேலே என்ன வேணும்னு தெரியல. டெல்லியில் போய் கேட்டால் தமிழ்நாடு வந்து காரி மொழிகிறாங்க. டெல்லியில் இந்த உறுப்பு மாற்றில் அங்கே இருக்கிற டைரக்டர் ஜெனரல் டிஜி அவர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, அசிங்கமாக பேசுகிற தமிழ்நாட்டை பற்றி. இந்தியாவில் யாருக்காவது உறுப்பு வேணும்னா, மாற்று உறுப்பு வேணும்னா தமிழ்நாடு போனால் காசு கொடுத்தா நடக்கும். இது நான் விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு விசாரணை, யார் திருடங்கிட்டே கொடுத்து திருடனே விசாரணை செஞ்சு திருடனே வந்து நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுது, ஒன்றும் தப்பு நடக்கலன்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அது மாதிரி தான் இருக்குது. அவங்களே அவங்கள பற்றி விசாரித்து ஒன்றும் நடக்கலன்னு சொல்கிறது. இது சிபிஐ விசாரணை. ஏன் சிபிஐனா, இது நோயாளிகள், வெளிநாட்டு நோயாளிகள், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஏன்னா வெளியிலேருந்து பணம் வருது, இது பல மாநிலங்களை சார்ந்த பிரச்சனை. சிபிஐ விசாரித்து உண்மை வெளி வந்து யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கு, எந்தெந்த மருத்துவமனைகள் சம்மந்தப்பட்டிருக்கு, கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்.